துதிக்கிறோம் 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 அப்பா, சர்வத்தையும் படைத்த சிருஷ்டிகரே அப்பா, உண்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் ராஜா. ஆமேனப்பா. ஒவ்வொரு நாளும் அப்பா எங்களை கண்மணி போல பாதுகாத்து வருகிற தேவனே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம், உமக்கு நன்றி செலுத்துகிறோம், உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. உயர்ந்தவரே உமக்கு நன்றி அப்பா, உமக்கு நன்றி அப்பா, உமக்கு நன்றி. சிறந்தவரே உமக்கு நன்றி அப்பா, உமக்கு நன்றி ராஜா. ஹலலூயா. 1000 பேர்களில் அமேனப்பா சிறந்தவரே, 10,000 பேர்களில் சிறந்தவரே அப்பா. அமை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிற ராஜா. அமை துதிக்கிறோம் அப்பா, அமை மகிமைப்படுத்துகிற ராஜா. நீர் உன்னதர் அப்பா, நீர் உயர்ந்தவர் ராஜா. ஹலலூயா 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 ஹலலூயா. அமை துதிக்கிறோம் 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 அப்பா. இந்த காலை நேரத்தில் அப்பா அவருடைய சமூகத்தில் அவன் துதிக்க அவன் ஸ்தோத்தரிக்கிற வந்திருக்கிறேன். எங்கள் எல்லாரையும் ஒரு விசையாய் கண் நோக்கி பார்க்க வேண்டுமாறு ஜெபிக்கிற ராஜா. நீரப்பா பரலோகத்தில் இருக்கிற தேவன், ஒரு விசையாய் அமையனப்பா பூலோகத்தில் இருக்கிற எங்களை நீங்கள் கண் நோக்கி பார்க்க வேண்டுமாறு ஜெபிக்கிற ராஜா. இந்த நேரத்தில் அப்பா நீர் மகிமைப்படுவீராக, நீர் மாத்திரம் மகிமைப்படுவீராக அப்பா. எங்களுடைய பலன் இல்லை ராஜா, எங்களுடைய அமையனப்பா அமேன் சாமர்த்தியம் உள்ள ராஜா, எங்களோட ஞானம் இல்லை ராஜா. உங்களுடைய கிருபை சுவாமி அப்பா, உங்களுடைய கிருபை இந்த மட்டுமா எங்களை நடத்தி வந்தது. உமக்கு நன்றி செலுத்துகிறோம், உமக்கு நன்றி செலுத்துகிறோம், உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. இந்த நேரத்திலும் கூட அப்பா உங்களுடைய கிருபை எங்களை தாங்கட்டும், உங்களுடைய கிருபை எங்களை வழி நடத்தட்டும், உங்களுடைய கிருபை எங்களை ஆட்கொள்ள வேணுமாறு ஜெபிக்கிற ராஜா. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. உம் நாமம் உயரனுமே, உம் அரசு சமூகத்தில் கூடி வந்திருக்கிற ராஜா. நீர் அமேனப்பா அன்றாட உணவை எங்களுக்கு தருகிற தேவனே, இந்த மாதத்துக்குரிய வாக்கு தத்துவங்களை தந்து அப்பா எங்களை ஆசீர்வதிக்க வேணுமாறு ஜெபிக்கிறோம். நீர் அமேனப்பா மகிமைப்பட வேணுமாறு ஜெபிக்கிறோம். நீர் மாத்திரமாப்பா அமேனப்பா உயர்த்தப்பட வேணுமாறு ஜெபிக்கிற ராஜா. அமே நீர் மகிமைக்கு பாத்திரர், கணத்திற்கு பாத்திரப்பா. அமேனப்பா நீ எல்லாம் அமேனப்பா எங்களுக்காக செய்து முடிக்கிற தேவனாக இருக்கிறீர். உமக்கு நன்றி செலுத்துகிறோம். அந்த நேரத்தில் கூட நாங்கள் அமே நம்மை துதிக்கும் போது, அமை மகிமைப்படுத்தும் போது நீர் எங்கள் மத்தியில் வாசம் செய்ய வேணுமாறு ஜெபிக்கிறோம். நீர் மாத்திரம் மகிமைப்படுங்க, நீர் பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் தகப்பனே, ஆமே. ஹல்லேலூயா. இந்த நேரத்தில் ஒரு சில பாடல்களை பாடி நம்ம தேவனை மகிமைப்படுத்த இருக்கிறோம். முதலாவது நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா, நாவாலே துதிக்கிறோம் நாதா. கடந்த நாட்கள் முழுவதும் கண்மணி போல பாதுகாத்த தேவன், இந்த நேரத்தில் நன்றி சொல்லி பாட இருக்கிறோம், மகிமைப்படுத்துறோம். நன்றி, கடந்த நாட்கள் காத்தீரே நன்றி.
கண்மணி போல பாதுகாத்த தேவன் ஒவ்வொரு நாளும் புதிய கிருபையும் புது பலனும் தந்து நடத்துகிற தேவன், நம்மோடு கூட இருக்கிற தேவன் என்று சொல்லி பார்க்கிறோம். இரண்டாவது, நீர் என்னோடு இருக்கும்போது என்னாலும் வெற்றி வெற்றியே, தோல்வி எனக்கில்லையே, நான் தோற்று போவதில்லை. விசுவாசத்தோடு அந்த பாடலை பாடி தேவனை மகிமைப்படுத்தலாம். வெற்றி வெற்றியே
நோக்கி பார்க்கலாமா, அவர் நம்ம கூட இருக்கும் போது நம்மளுக்கு எந்த சோர்வும் இல்லை, நம்மளுக்கு எந்த காரியங்களும் வெற்றி கிடைக்கும் என்று சொல்லி பார்க்கிறோம். இந்த நேரத்தில் நம்ம துதி எடுத்தால் ஆண்டவர் நம்மளுக்காக வழிகளை ஏற்படுத்துகிற தேவனாக இருக்கிறாரு. இந்த மாதத்தில் நமக்கு முன்பதாக இருக்கிற தடைகள் எல்லாம் ஆண்டவர் நம்ம துதிக்கும் போது உடைத்து போடுகிற தேவனாக இருக்கிறாரு. இந்த மாதத்தில் வெற்றி சிறைக்கு பண்ணுகிறவராக நம்ம மாற்ற இருக்கிறாரு தேவன். ஆண்டவர் நம்ம நடத்தி செல்கிறவராக இருக்கிறாரு. இந்த நேரத்தில் நமக்காக அடைக்கப்பட்டிருக்கிற கதவுகளை எல்லாம் திறக்க வல்லவராக இருக்கிறாரு. இந்த மாதத்தில் நம்மளுக்கு எந்தெந்த கதவுகள் எல்லாம் திறக்கணுமோ, அது எந்த கதவாக இருந்தாலும் பரவாயில்ல, ஆசீர்வாதத்தின் கதவுகளா, இல்லை ஒருவேளை நம்மளோட வாழ்க்கையில் நம்ம எதிர்பார்த்து கொண்டிருக்கிற காரியங்கள் நடக்கலை என்று சொல்லி நம்ம நினைக்கிறோம். இத்தனை மாதங்கள் கடந்து வந்துட்டு நடக்கலை என்று சொல்லி நினைக்கிறோம். ஆனால் இந்த நேரத்தில் நம்ம துதிக்கும் போது ஆண்டவர் நம்மளுக்காக காரியங்களை செய்கிறாரு. ஒரு ருசியாக சொல்லலாமா, விசுவாசத்தோட அப்பா நீர் எங்கள் கூட இருக்கும் போது எங்களுக்கு தோல்வியே இல்லை ராஜா, எங்களுக்கு எல்லா வித காரியங்களும் வெற்றி உண்டு என்று சொல்லி பார்க்கிறோமே அப்பா என்று சொல்லி விசுவாசத்தோடு சொல்லலாமா. அல்லேலூயா. Change.
இருக்கும்போது எங்களுக்கு எல்லா நாளும் வெற்றி உண்டு என்று சொல்லி பார்க்கிறோம் அப்பா. நீர் உயர்ந்தவர் அப்பா, நீ சிறந்தவர் அப்பா. நீர் எங்க வாழ்க்கையில அப்பா செய்கிற அதிசயங்கள் அப்பா ஆயிரம் ஆயிரம் ஆயிரமானவைகள் அப்பா. உண்மை துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம் ராஜா. பெரியவரே உண்மை துதிக்கிறோம். இந்த நேரத்துல துதிக்கலாமா? வாய்களை திறந்து ஸ்தோத்தரிக்கும் போது நம்மள தடைகள் எல்லாம் மாறுது, நம்மளுடைய பிரச்சனைகள் எல்லாம் முடிந்து போகுது என்று சொல்லி பார்க்கிறோம் இந்த நேரத்துல அப்பா. உமக்கு உண்மை துதிக்கிறோம் ராஜா. நீர் பெரியவர், உண்மை துதிக்கிறோம். உண்மை நீர் நல்லவர், உண்மை துதிக்கிறோம். நீர் அதிசயமானவர், உண்மை துதிக்கிறோம். நீர் ஆச்சரியமானவர், உண்மை துதிக்கிறோம் அப்பா. நீர் எங்களுக்காக தடைகள் எல்லாம் மாற்றி போடுகிறவர், உண்மை துதிக்கிறோம் ராஜா. நீர் எங்களுக்காக மரணத்தையே ஜெயித்தவர் அப்பா. உண்மை துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம் அப்பா. இந்த நாளில ஒருவேளை நம்மளுக்கு நிச்சயம் இருக்கு, ஆண்டவர் நம்மளை காப்பாற்றுவார், ஆண்டவர் நம்மளை நடத்துவார் என்று சொல்லி நிச்சயம் இருக்கு. அது அவருடைய கிருபையினால வந்தது, அது அவர் நம்மளுக்கு கொடுக்கிற பலத்தினால வந்தது, அவர் இந்த மட்டுமாய் நம்மளை நடத்தி வந்தது வந்தது. உமக்கு நன்றி செலுத்துகிறோம், உமக்கு நன்றி செலுத்துகிறோம். அமேன் அப்பா. கடந்த ஏழு மாதங்கள் எங்களை நடத்தி வந்த தேவன், இந்த எட்டாவது மாதத்திலும் கூட நீர் எங்களை நடத்தி செல்ல வல்லவராய் இருக்கிறீர்கள் என்று சொல்லி விசுவாசிக்கிறோம் அப்பா. உமக்கு நன்றி செலுத்துகிறோம், உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. இந்த மாதத்துல நீர் எங்களுக்கு செய்கிற அதிசயங்களுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நீர் எங்க இந்த மாதத்துல எங்களுக்கு எங்களுக்காக செய்ய போற அமேன் ஆச்சரியமான காரியங்களுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. உமக்கு நன்றி செலுத்துகிறோம், உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. நீர் எங்களோடு கூட இருக்கிற தேவன் அப்பா. நீர் எங்களை ஆதரிக்கிற தேவன் ராஜா. அமேன். உண்மை போல நல்ல தேவன் இல்ல அமேன் அப்பா. எங்களை தாங்கிட, எங்களை தேய்ச்சிட, எங்களை வழி நடத்திட அப்பா. உண்மை போல தேவன் இல்ல ராஜா. ஹல்லேலூயா. Yeah.
உம்மை போல நல்ல தேவன் யாருமே இல்ல ராஜா எங்களை தாங்கி நடத்திட எங்களை காத்திட அப்பா உம்மை போல நல்ல தேவன் இல்ல ராஜா எங்களை தேச்சிட அப்பா உம்மை போல நல்ல தேவன் இல்ல ராஜா நாங்க எத்தனையோ மனிதர்களை தேடி சென்றிருக்கிறோம் ராஜா ஆனா அவர்கள் எல்லாம் கைவிட்ட போதிலும் கூட நீரப்பா எங்களை காத்திட்டீரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா யூ ஹவ் ஆல்வேஸ் பீன் ரிலையபிள் இன் அவர் லைஃப் லார்ட் அப்பா நீர் எங்களோட வாழ்க்கையில எப்போதும் ஆமென் மாறாதவரா இருந்திருக்கிறீரப்பா ஆமென் ஒரு நாளும் அப்பா நீர் மாறினதே இல்ல ராஜா நீ செய்த வாக்கு தத்துவங்களிலோ நீர் எங்களுக்கு செய்த ஆமென்ப்பா ஆமென் எல்லா வித ஆமென்ப்பா உடன்படிக்கைகளிலோ ஆமென்ப்பா நீர் ஒரு நாளும் அப்பா தவறி போனதே இல்லை என்று சொல்லி பார்க்கிறோம் ராஜா ஆமென்ப்பா தேங்க்யூ லார்ட் ஆமென்ப்பா நீர் எங்க வாழ்க்கையில அப்படிப்பட்டவரா இருக்கிறதுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா நாங்க எப்பொழுதும் வந்தடையத்தக்க கண்மலை என்று சொல்லி பார்க்கிறோமே ராஜா எந்த சூழலுமே இருந்தாலும் ஆமென் நம்மிடத்துல வரும்போது நீர் எங்களை ஏற்றுக்கொண்டு அப்பா எங்களை ஆதரிக்கிற தேவனா இருந்திருக்கிறீரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் உமை ஆராதிக்கிறோம் ராஜா உமை ஆராதிக்கிறோம் அப்பா உமை போல யாருமே இல்லப்பா உமை போல யாருமே இல்ல ராஜா ஆமென் தேர் இஸ் நோ ஒன் டு ரீப்ளேஸ் யுவர் பிளேஸ் இன் आवर லைஃப்ஸ் லார்ட் ஆமென் அப்பா ஆமென் எங்களோட வாழ்க்கையில உமக்கு இருக்கிற இடத்தை வேற யாராலையும் எடுத்துக்கொள்ள முடியாது ராஜா நீர் எங்களோட வாழ்க்கையில ஆமென் அப்பா வேற யாராலையும் அப்பா ரீப்ளேஸ் பண்ண முடியாத ஒருத்தரா இருக்கிறதுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ராஜா ஹல்லேலூயா ஆமென் அப்பா உமக்கு நன்றி உமக்கு நன்றி உமக்கு நன்றி அப்பா ஆமென் அப்பா எல்ஷடாய் ஆராதிப்பே நீர் எங்களோட அடையாளமா இருக்கிறீரே அமேனப்பா நாங்க உண்மை தூக்கி
நோக்கி செல்லும் போது அப்பா எங்களோட வாழ்க்கையில நீர் எங்க கூட இருக்கும் போது அம்மையனப்பா நாங்க எதை குறித்து கவலைப்பட தேவையில்லை ஏன்னா நீர் எங்களோடு கூட இருக்கிறீர் என்பது பெரிய அடையாளமா இருக்கிறது ராஜா அது எங்களுக்கு ஒரு பெரிய நம்பிக்கையா இருக்கிறது அப்பா அம்மேன் எங்களுக்கு எதிராக எது வந்தாலும் அப்பா நாங்க முன்னேறி செல்வதற்கு அதான் எங்களுக்கு மோட்டிவேஷனா இருக்கிறதுக்காக உங்க நன்றி செலுத்துகிறோம் அப்பா உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம் ராஜா நீர் அம்மையனப்பா தொடர்ந்து எங்களோட வாழ்க்கையில அதிசயம் செய்ய போகிறதுக்காக நன்றி செலுத்துகிறோம் அப்பா நீ தொடர்ந்து எங்களோட வாழ்க்கையில அப்பா அற்புதம் செய்ய போறதுக்காக நன்றி செலுத்துகிறோம் நீ தொடர்ந்து அப்பா எங்களை வழி நடத்தி செல்ல போகிறதுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ராஜா அமேனப்பா எபினேசராய் அமேனப்பா எல்ஷடாவாய் அமேனப்பா யெகோவா ஈரேவா இருந்து அப்பா எங்களை எல்லாம் எங்களோட எல்லா காரியங்களையும் பார்த்து கொள்ள போகிறதுக்காக நன்றி செலுத்துகிறோம் உடைய கரத்துல அர்ப்பணிக்கிறோம் எங்களோடு கூட பேசுங்க எங்களை அமேனப்பா வழி நடத்துங்க பெரிய காரியங்களை செய்யுங்க இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனெல்லாம் நல்ல தகப்பனே ஆமே ஹல்லேலூயா ப்ரைஸ் அமேன் கையில் வச்சுக்கோ ப்ரைஸ் லார்ட் அல்லேலூயா அமேன் கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக கடந்த 7 மாதங்களும் தேவன் நம்மை கன்னிமணி போல காத்தார் இந்த 8வது மாதத்தினுடைய முதல் நாளிலே அவருடைய சமூகத்திலே இந்த காலை வேளையிலே அவரை துதிக்க நம்மை தேவன் அழைத்து வந்த கிருபைக்காய் கர்த்தருக்கு நாம் நன்றி செலுத்துவோம் கரங்களை உயர்த்தி ஒரு விசை கூட மீண்டுமாய் ஒரு விசை கூட எல்லாரும் நன்றி செலுத்துவோமா ஹல்லேலூயா தேங்க்யூ ஜீசஸ் தேங்க்யூ ஃபாதர் நன்றி ஆண்டவரே நன்றி இதயத்தோடும் ஸ்தோத்திரிக்கிறோம் ஹல்லேலூயா ஒவ்வொரு மாதமும் ஆண்டவர் நமக்கு வார்த்தையை கொடுக்கிறார் நான் ஏற்கனவே அடிக்கடி சொல்வது போல நாட்களை விசேஷித்துக் கொள்கிறவன் கர்த்தருக்கென்று விசேஷித்துக் கொள்கிறான் ஆமேன் நாம் எதை செய்தாலும் தேவனுக்காக செய்ய வேண்டும் தேவநாம மகிமைக்காக செய்ய வேண்டும் நம்முடைய வாழ்க்கையிலே அந்த எண்ணம் எப்பொழுதும் நமக்கு இருக்க வேண்டும் ஆமேன் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் ஒவ்வொரு நாளும் ஆண்டவருக்கு நமக்கு வார்த்தையை கொடுத்து நடத்துகிறார் நாம் ஒவ்வொரு முறையும் கூடி வரும்போது ஒவ்வொரு முறையும் ஜெபிக்கும் போது இங்கேயே உட்காருங்க பிரதர் சிஸ்டர் கூட உட்காருங்க நிறைய இடம் இருக்குல்ல ப்ரைஸ் எல்லார் கர்த்தர் நல்லவர் ஒவ்வொரு நாளும் தேவன் நமக்கு வார்த்தையை கொடுத்து நடத்துகிறார் இருக்கிறார் ஆமேன் அல்லேலூயா உங்கள் யாவருக்கும் முதலாவது என்னுடைய நன்றியை தெரிவிக்கின்றேன் நேற்று ஒரு ஹெக்டிக் டே இருந்தாலும் இன்று காலையிலே நீங்கள் வந்து விட்டீர்கள் அதற்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் ஆமேன் நான் கூட யோசிச்சுட்டு இருந்தேன் வருவாங்களா என்ன அப்படின்ட்டுன்னு பட் எல்லாம் வந்திருக்கிறீங்க அதற்காக தேவனுக்கு நான் நன்றி செலுத்துகிறேன் ஆமேன் ஹல்லேலூயா கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் நம்ம எல்லாரும் எழுந்து நின்று ஒரு பாடலை பாடும்போது கர்த்தருக்கென்று நாம் காணிக்கை தசமபாகம் பொருத்தனை காணிக்கைகளை செலுத்துவோம் அதுக்கு பிறகு கர்த்தருடைய கர்த்தர் கொடுக்கறதான வார்த்தையை நாம் தியானிக்க இருக்கின்றோம் தேவன் நம்மத்திலே பெரிய காரியங்களை செய்வாராக சீக்கிரம் வாங்க பாடுறாங்களா
பாடுவீங்க இல்ல கான்ஃபரன்ஸ் கால் பிரேயர்ல அதுல ஒரு பாட்டு பாட வேண்டியது இவ்வளவு தயக்கம் Stotra. God will make a way where there seems to be no way. He works in ways we cannot see. He will make a way for thee. He will make a way. God will தட்டி கர்த்தருக்கு நன்றி செலுத்துவோம். தேங்க் யூ ஜீசஸ். ஜெபமானோம். நல்ல ஆண்டவரே, உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம், உமக்கு நன்றி செலுத்துகிறோம். கர்த்தாவே, படித்ததான காணிக்கை, தசமபாகம், பொருத்தனை காணிக்கைகள் அன்றைய எல்லாவற்றையும் கர்த்தர் அங்கீகரித்து ஆசீர்வதிப்பீராக. உடைய பிள்ளைகளுக்கு நீர் 1000 மடங்கு திருப்பி தரும்படி ஆட்சிப்பிக்கிறோம் கர்த்தாவே. விசேஷமாக ஆண்டவரே, எல்லா நாச மோசங்களுக்கும் விலக்கி காப்பீராக, அனாவசிய செலவுகளுக்கும் விலக்கி காப்பீராக. தேவக்கரம் எங்களோடு இருந்து எங்களை நடத்தும்படி ஆட்சிப்பிக்கிறோம். எங்களை தாழ்த்தியும் கரத்திலே கொடுக்கிறோம் கர்த்தாவே. ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம். வேதத்தை தியானிக்கும் போது உடைய கரம் இருக்கும்படியாக ஜெபிக்கிறோம். வார்த்தைகளால் எங்களோடு பேசுகிற தேவன், அதற்காக நன்றி செலுத்துகிறோம் அப்பா. தொடர்ந்து எங்கள் மத்தியில் பெரிய காரியங்களை செய்யும். இயேசுவை நாமத்தில் கேட்கிறோம் எங்கள் ஜீவனல பிதாவே, ஆமேன். பிரைஸ்லாம் உட்காருவோம். கர்த்தர் கொடுத்ததான வார்த்தை இந்த மாதத்தில் ஆண்டவர் நம்மை நடத்துவதற்கு, ஏசாயாவின் புஸ்தகம் 31:5 வாசிக்குமாறு அன்போடு கேட்கிறேன். Isaiah chapter 31 verses 5. பரந்து காக்கிற பட்சிகளை போல சேனைகளின் கர்த்தர் எருசலேமின் மேல் ஆதரவாக இருப்பார். அவர் அதை காத்து தப்பு பண்ணுவார். அவர் கடந்து வந்து அதை விடுவிப்பார். Like birds flying about, so will the Lord of hosts defend Jerusalem. Defending, he will also deliver it. Passing over, he will preserve it. Amen. Hallelujah. இந்த வார்த்தைகளுக்காக கர்த்தருக்கு நாம் நன்றி செலுத்துவோம். கரங்களை உயர்த்தி ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. இந்த வார்த்தைகளை கொண்டு எங்களோட பேசும் இயேசு நாமத்தில் பிதாவே, ஆமேன். பறந்து காக்கிற பட்சிகளைப் போல சேனைகளின் கர்த்தர் எருசலேமின் மேல் ஆதரவாக இருப்பார். அவர் அதை காத்து தப்ப பண்ணுவார். அவர் கடந்து வந்து அதை விடுவிப்பார். லைக் பேர்ட்ஸ் ஃப்ளையிங் அபவுட், ஸோ வில் த லார்ட் ஆஃப் ஹோஸ் டிஃபெண்ட் ஜெருசலேம். டிஃபெண்டிங், ஹி வில் ஆல்சோ டெலிவர் இட். பாசிங் ஓவர், He will preserve it. Hallelujah. இந்த நல்ல வார்த்தைகளுக்காக நன்றி செலுத்துவோமா? ஆமென். எத்தனை பேர் மகிழ்ச்சியாக இருக்கீங்க இந்த வார்த்தையை கர்த்தர் நமக்கு கொடுக்கும்போது. நம்ம ஜஸ்ட் லைக் தேட் அப்படியே மாதம் பூரா அல்லது வாரம் பூரா ஊரெல்லாம் சுற்றிட்டு காலையில் வந்து ஆண்டவுடைய வார்த்தையை கூட என்று கேட்கவில்லை. ஆண்டவுடைய பிரதான கிருபையினாலே, தெய்வ கிருபையினாலே தினமும் நாம் ஜெபிக்கின்றோம், கூடி ஜெபிக்கிறோம், கான்ஃபரன்ஸ் காலில் ப்ரே பண்ணுறோம். ஆண்டவர் ஒவ்வொரு நாளும் நம்மையும் நம்முடைய சபையும் நடத்தி கொண்டிருக்கிறார். அதற்காக தேவனுக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். ஆண்டவரே ஸ்தோத்திரம். கடந்த நாட்களே ஜெபித்தேன், ஆண்டவரே எங்களுக்கு என்ன சொல்ல சித்தமாக இருக்கிறேன், சூழ்நிலைகள் இப்படியாக இருக்கிறது, இன்னும் அநேக அற்புதங்களை உம்மிடத்திலிருந்து நாங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கின்றோம். அநேக காரியங்களே சபையிலே சில தடைகள் இருந்து கொண்டிருக்கிறதை
நான் உணர்கிறேன். அதற்கு என்ன செய்ய வேண்டும் என்று கடந்த வாரங்களை ஜெபித்தபோது ஆண்டவர் சொன்னார், தாழ்மையை குறித்து சொன்னார், இன்னும் நீங்கள் உங்களை தாழ்த்த வேண்டும் என்று சொல்லி அதை நேற்று நாம் தியானித்தோம். அவனுடைய தொடர்ச்சி தான் இந்த மாதமும் பார்க்க போகிறோம். எருசலேம், இதனுடைய இந்த பேக்ரவுண்ட், இந்த கான்டெக்ஸ்ட் என்ன அப்படிங்கிறத நான் சுருக்கமாக சொல்கிறேன். மீதியெல்லாம் நம்ம தொடர்ந்து வருகிற நாட்களையும் ஞாயிற்றுக்கிழமையும் நாம் தியானிக்க இருக்கின்றோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இஸ்ரவேல் அசீரியா இஸ்ரவேலுக்கு எதிராக வந்தபோது இஸ்ரவேல் தேவனை நம்பாமல் எகிப்தை நம்பி போகிறார்கள். அப்பொழுது ஆண்டவர் சொல்கிறார், இஸ்ரவேலே நீ எகிப்துக்கு போனாலும் அங்கே எதுவும் நடக்காது. அது ஒன்று ரெண்டு மூணு வசனங்களை வாசிக்கலாம். நான் தான் உன்னை காப்பாற்றுவேன். ஹல்லேலூயா. ஜெருசலேமே, நான் தான் உன்னை காப்பாற்றுவேன். அதான் இந்த அதிகாரத்தினுடைய முக்கிய கருத்து. த கான்டெக்ஸ்ட், த டெக்ஸ்ட் அண்ட் கான்டெக்ஸ்ட்னு சொல்லக்கூடிய கான்செப்ட் அல்லது ஆத்தர் இன்டென்டட் மீனிங் அப்படிங்கிறது. எகிப்தில் ஒன்றாவது வசனத்தை வாசித்தால் நீங்கள் புரிந்து கொள்ளலாம். சகாயமடையும்படி திரும்ப உலகத்துக்கு போலாங்கிற எண்ணம் நமக்கு வரக்கூடாது. திரும்ப பழைய வாணி நம்ம காரியங்களை செயலாற்றலாம்ங்கிற எண்ணம் நமக்கு வரக்கூடாது. அதுதான் ஆண்டவர் இங்கே சொல்கிறார். ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? ஒன்றுமே சரியாக நடக்க மாட்டேங்குதே, எத்தனை நாள் தான் நான் இந்த ஆண்டவரையே நம்பிக்கொண்டிருப்பேன், எவ்வளோ நாள் தான் இயேசுவே இயேசுவே என்று கதறிக்கொண்டிருப்பேன், என் உறவினர்களெல்லாம் இப்படி இருக்கிறாங்களே, நண்பர்கள்லாம் இப்படி இருக்காங்களே, நமக்கு மட்டும் ஏன் இந்த பிரச்சனை என்று சொல்லி திரும்ப அங்கே போயிடக்கூடாது. அதை நம்பி போயிடக்கூடாது. அது அட்ராக்டிவாக தான் இருக்கும், எகிப்து அட்ராக்டிவாக தான் இருக்கும், போய் நம்ம மாட்டிக்கக்கூடாது. அதுதான் இந்த அதிகாரத்தில் பார்க்குறோம். ஆண்டவர் அசிரியா வந்தபோது தீர்க்கதரிசியாக ஐசாயாவை வைத்து சொல்கிறார், ஏசாயாவை வைத்து பேசுகிறார், நான் உங்களை காப்பேன், நீங்கள் எகிப்துக்கு போனால் அங்கே வீணாக போயிடுவீங்க, எகிப்தை நம்பக்கூடாது, உலகத்தை நம்ப வேண்டாம். உலகத்தில் இருக்கிறவங்க ப்ராமிஸ் பண்ணுவாங்க, நான் அதை பண்ணுறேன் இதை பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு. டோன்ட் பிலீவ் இட், பிலீவ் ஓன்லி அவர் லார்ட் அண்ட் சேவியர் ஜீசஸ் கிரைஸ்ட். ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். அதுக்குள்ளே நம்ம வர்றதுக்கு தான் அவன் இந்த வார்த்தையை கொடுக்கிறான். சுருக்கமாக நான் சொல்லிவிட்டு, நான் ஏற்கனவே சொன்னது போல் நான் தொடர்ந்து நாம் அதை தியானிக்க இருக்கின்றோம். வருகிற வாரங்களிலும் கர்த்தர் என்னோடே சொன்னது, தேவன் நம்மோடு கூட பேசுகிற தேவனாக இருக்கிறார். என்னோடே சொன்னது, நாம் ஒவ்வொருவரும் ஜெபித்த ஆண்டவரே என்னோடு நீர் என்ன சொல்லுகிறீர் என்பதை நாம் கேட்டுக்கொள்ள வேண்டும். அல்லேலூயா. இப்போ நம்ம கூட ஆண்டவர் சொல்கிறார், சபையில கூட சொல்கிறார், என் கூட சொல்லி என் மூலமாக சபை கூட சொல்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். திட்டங்களை சில காரியங்கள் எல்லாம் நம்ம உலகபூர்வமாக திட்டமிடலாம். நேற்று கூட நான் யோசித்தேன், சபையினுடைய வளர்ச்சிக்கு சில காரியங்களை யோசிக்கும் பொழுது ஆண்டு திரும்ப சொன்னார், இப்போ தானப்பா தியானம் பண்ணிகிட்டு இருந்தேன், மறுபடியும் ஏன் அந்த பிளானிங்கெல்லாம் போகிறேன். ஏன்னா ஆண்டவர் ஆரம்பத்தில் சொன்னார், என் ஆடுகளை மேய்ப்பாயாக, இந்த முழு நேர ஊழியத்துக்கு வந்தபோது நான் ஆண்டவரிடத்தில் சொன்னேன், ஆண்டவரே ஆடுகளை தேடி நான் போக மாட்டேன், நீ ஆடுகளை கொடுக்கணும் கொடுக்குறேன்னு சொல்லி ஆடுகள் தேடி வர ஆண்டு உதவி செய்தா. அப்படி தான் இந்த சபையை நடத்தி கொண்டிருக்கிறார். ஆமேன். ஹல்லேலூயா. ஒருவேளை இந்த சபையிலிருந்து சில பேர் விலகி போக வேண்டும் என்று நினைத்தால், இந்த சபையினுடைய ஆடுகள் இல்லாமல் சும்மா இந்த ஹோட்டலில் போய் சாப்பிட்டு வரோம் இல்லையா, அந்த மாதிரி வந்துட்டு போகிறவங்களா இருப்பாங்க. ஆமேன். ஒரு ஒரு டேஸ்ட்டுக்காக, அதான் நிஜம். ஹல்லேலூயா. அப்படி யாராவது போகணும்னு நினச்சாலும் ஆண்டவர் சொல்கிறாரு, எகிப்துக்கு போயிடாதீங்க. டோன்ட் பிலீவ் ஆன் எஜிப்ட். உலகத்தை நோக்கி திரும்பவும் போயிட வேண்டாம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஏன்னா ஆண்டவர் நம்மை காக்கிறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. எப்படி காக்கிறார் என்பதை பார்த்தோம் என்று சொன்னால், அழகாக சொல்லப்பட்டிருக்கிறது. நாலாவது வசனத்தை வாசியுங்கள், அதற்கு பிறகு ஐந்தாவது வசனத்திலிருந்தும் நாம் தியானிக்க இருக்கின்றோம். தங்களுக்கு விரோதமாய் கூப்பிடுகிற திரளான மேய்ப்பரின் சத்தத்தினாலே கலங்காமலும் அவர்கள் அமளிக்கையினாலே பணியாமலும் இருக்கிறது போல, சேனைகளின் கர்த்தர் சியோன் மலைக்காகவும் அதன் மேட்டுக்காகவும் யுத்தம் பண்ண இறங்குவார். சிங்கமும் பாலசிங்கமும் தங்கள் இரையை பிடித்திருக்கும் போது கர்ஜித்து தங்களுக்கு விரோதமாக கூப்பிடுகிற திடான மேய்ப்பரின் சத்தத்தினாலே கலங்காமல். எங்கள் மேய்ப்பரின் சத்தத்தினாலே சிங்கமும் பாலசிங்கமும் கலங்காமல் இருக்குமாமா. திரளான மேய்ப்பர்கள் வந்தால் இந்த சிங்கமும் பாலசிங்கமும் ஏன்
கலங்க வேண்டும் என்பதை குறித்து நான் எனக்கு ஒரு டவுட் வந்துடுச்சு. இது என்ன எனக்கு ஒரு புரியலையே, அதை குறித்து என்ன ஆண்டவர் சொல்ல வரான்னு. அடுத்தடுத்து வேதத்தை தியானிக்கும் பொழுது பார்க்கும் பொழுது ஆங்கில வேதாமத்திலே இப்படியாக சொல்லப்பட்டிருக்கிறது, ஈவில் செஃபர்டு, ஈவில் செஃபர்டு என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ப்ரைஸ் லார்ட். Am I right? Vasiya. For thus the Lord has spoken to me, as a lion roars and a young lion over his prey, when a multitude of shepherds is summoned against him, he will not be afraid of their voice, nor be disturbed by their noise. So the Lord of hosts will come down to fight for Mount Zion and for its hill. Okay, idhila marudi multiple da sollapattirukirathu. Ana New King James version la pathinga sonna evil suffered appdi sollapattirukirathu. Appo ஈவில்னா என்ன? வாட் இஸ் ஈவில்? ஐ எம் ஆஸ்கிங் யூ. ஹலோ, வாட் இஸ் ஈவில்? பிசாஸ், தீமையானது, தீமையானது. அப்போ தீமையை செய்கிற மேய்ப்பர்களும் உண்டு, பிசாசின் பிடியில் சிக்கிற மேய்ப்பர்களும் உண்டு. அவர்களும் என்ன செய்வார்கள் என்று சொன்னால், அவர்களும் அற்புதத்தை செய்வார்கள். அதான் நம்ம இதை பார்க்குறோம். அவங்க எல்லாரும் சேர்ந்து வந்தாலும் திரளான மேய்ப்பர்கள் சத்தத்திற்கு கலங்காமலும், என்னதான் சிங்கமாக இருந்தாலும், என்னதான் பாலசிங்கமாக இருந்தாலும், ஒரு கூட்டமாக எல்லோரும் வில்லு அம்புகளோடு வரும்பொழுது அது பயந்து தான் ஆகணும். இவ்வளோ கூட்டம் நம்மளை நோக்கி வருதே அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர் சொல்கிறார். வரும்போது அவர்கள் அமளியினாலே பணியாமல் இருக்கிறது போல, அது பணியாது. சிங்கமும் பாலசிங்கமும் பணியாது. யார் வந்தால் என்னது? சிங்கம் நம்ம சின்ன வயசுலேருந்தே படிச்சிருக்கிறோம். காட்டுக்கு ராஜா யார்? ஹலோ, அது வெளியில் வந்து வேட்டையாட எங்கேயும் அதிகமாக போகாது, தான் இருக்கிற இடத்துலேருந்தே வேட்டையாடும் இல்லையா? எந்த சிங்கம் வேட்டையாடும்? ஆண் சிங்கமா பெண் சிங்கமா? ஹலோ, பெண் சிங்கம். ஆண் சிங்கம் ஹாயாக எப்பவுமே உள்ள தான் படுத்துட்ருக்கோம். பெண் சிங்கம் வெளி, ஒரு உதாரணத்துக்கு சொன்னோம்பா. சரி, பெண் சிங்கம் வெளியில் வந்து ரொம்பலாம் இது இல்லை, ஒரு கஜிக்குமா, ஒரு சவுண்டு விடுமா. பெண் சிங்கம் வெயில் வந்து என்ன பண்ணும்? ஒரு பெரிய சவுண்டு விடும், கர்ஜிக்கும். அந்த சத்தத்தினால மான்கள், மற்ற மிருகங்கள் எல்லாம், மான் தான் அதுக்கு ரொம்ப டேஸ்ட்டு. மான்கள்லாம், மற்ற மிருகங்கள்லாம், காட்டெருமைகள், மான்கள், இதெல்லாம் அந்த வழியாக வேகமாக அப்படி இப்படி ஓடுமாமா. அந்த சத்தத்தை கேட்டு பயந்து போய் ஓடுமாமா. அப்போ டபால்னு ஒரு நாலஞ்சு பிடிச்சி உள்ள போட்டுருமா. ப்ரைஸ் எல்லாம். இதுக்கு மேலே சொன்னால் நிறையா இருக்குது, அப்புறம் பேசுவோம். அப்போது அந்த சிங்கம் அவ்வளவற்ற வல்லமை உடையது. ப்ரைஸ் லார்ட், ஹல்லேலூயா. அதுபோல் சேனையின் கர்த்தர் சியோன் மலைக்காகவும் அதன் மேட்டுக்காகவும் யுத்தம் பண்ண இறங்குவார். ஹல்லேலூயா. நமக்காக கர்த்தர் யுத்தம் பண்ணுவார். ஐ மீன், கரங்கள் வைத்து நன்றி செலுத்துவோமா? தேங்க்யூ ஜீசஸ். எப்படி அப்படின்னு பார்க்கும்பொழுது தான், பறந்து காக்கிற பட்சிகளைப் போல சேனைகளின் கர்த்தர் எருசலேமின் மேல் ஆதரவாக இருப்பார். பறந்து காக்கிற பட்சி என்ன செய்யும்? தன் குஞ்சுகளை காக்கும், தன் செட்டைகளுக்குள்ளே மறைத்து கொள்ளும். கழுகு வரும்பொழுது கோழி என்ன செய்யும்? கொத்த குஞ்சுகளை சட்டைக்குள்ளே வளர்த்துக்கும். வேடன் வரும்போது கழுகு என்ன செய்யும்? குஞ்சுகளை தன் செட்டைக்குள் மறைத்து கொள்ளும். அதுபோல் தேவன் ஆபத்து வருவதற்கு முன்பே நம்ம என்ன செய்கிறார்? ப்ரொடெக்ட் பண்ணுகிறார். எப்படி என்று சொன்னால், தமிழில் சொல்லப்பட்ட, தமிழில் தியானிக்கும் போது ஐந்து காரியங்களையும் பார்க்கிறோம், எழுதிக்கொள்ளுங்கள். ஆதரவாக இருப்பார். முதலாவது ஆதரவாக இருப்பார், ஸ்தோத்திரம். இரண்டாவது அதை காப்பார். மூன்றாவது தப்ப பண்ணுவார். நான்காவது கடந்து வருவார். ஐந்தாவது விடுவிப்பார். கடந்து வருவதும் ஒரு செயல், கடந்து வந்து அப்படியே போயிடுறதில்லை, விடுவிப்பதும் ஒரு செயல். ப்ரைஸ் அல்லார், ஹலிலுயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். முதலாவது எப்படி இருப்பார்? ஆதரவாக இருப்பார். இரண்டாவது அதை காப்பார். மூன்றாவது தப்ப பண்ணுவார். நான்காவது கடந்து வருவார். ஐந்தாவது விடுவிப்பார். இதை குறித்து யோசிச்சு பார்த்தீங்கன்னா நல்லாயிருக்கும். ஆதரவாக இருக்கிறாரு, காப்பாற்றுறாரு, தப்ப பண்ணுறாரு, பண்ணது யாரு அப்படின்னு யோசிக்கும்போது கடந்து வந்து நான் தான் மானே பண்ணேன். ஹலிலுயா. விடுவிக்கிறார், கடந்து வந்து நம்மை விடுவிக்கிறார். இங்கிலீஷில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்ன அழகாக சொல்லப்பட்டிருக்கிறது, லார்ட் டிஃபண்ட் ஜெருசலேம். டிஃபண்டிங், நமக்காக டிஃபண்ட் பண்ணுறாராம். யாராவது ஏதாவது சொன்னாலும் நமக்காக அவர் பரிந்து பேசுவார். அல்லேலூயா.
பிசாசு போய் தேவ சமூகத்தில் நின்று நம்மளை பற்றி குறை சொல்லுவான். இப்போ ஏமா பிசாசு பண்ண அவர் பாவடி பண்ணுறாரு அப்படின்னு ஆண்டு சொல்கிறார், வேலையை பார்த்துட்டு போ அப்படின்னு. ப்ரைஸெல்லாம் என் பையனை பற்றி என் மகளை பற்றி எனக்கு தெரியும். நம்ம குழந்தைகளை பற்றி நம்ம சொல்கிறோம் இல்லையா, அந்த மாதிரி நம்மளை ஆண்டு டிஃபெண்ட் பண்ணுவார். நமக்காக அவர் டிஃபெண்ட் பண்ணுறாரு, யுத்தம் பண்ணுறாரு. ரெண்டாவது, நம்மளை டெலிவர், நம்மளை விடுவிக்கிறார், பாசிங் ஓவர், கடந்து போகிறார். அண்ட் ஹீ வில் ப்ரிசர்வ் இட், நம்மை பாதுகாக்கிறார். ஹலேலூயா. நம்மை காத்துக்கொள்கிறார். தேவ நாம மகிமையடைவதாக. ஆனால் இந்த எருசலேம் என்று சொன்னால் நாம் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அதான் ரொம்ப முக்கியம். அழைக்கப்பட்ட நானும் நீங்களும் தான் எருசலேம். ஹலேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இதில் மூன்று மூன்று காரியங்களாக சில காரியங்களை நாம் தியானிக்கிறோம். அதற்கு முன்பாக அதை சொல்லிட்டு நான் இன்னொரு வார்த்தைகளும் சொல்ல இருக்கிறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நாம் எருசலேமாய் இருக்க வேண்டும். முதலாவது எழுதி கொள்ளுங்கள், குறித்து வைத்துக் கொள்ளுங்கள். தொடர்ந்து நாம் ஞாயிற்றுக்கிழமைகளை இதை தியானிப்போம். முதலாவது நாம் எருசலேமாய் இருக்க வேண்டும். அதாவது ரட்சிக்கப்பட்டவர்களாய் இருக்க வேண்டும். எருசலேமுக்குள்ளே இருக்க வேண்டும். எருசலேம் என்று சொன்னால் ராஜாவின் நகரம், தேவன் வாசம் செய்யும் இடம், நம்மை தேவன் வாசம் செய்யும் இடம். ஹல்லேலூயா. தேவ ஆலயம் இருக்கிற இடம் எருசலேம். நம்மளே தேவனுடைய ஆலயமாக இருக்கிறோம். ஒன்று குருந்தியரில் முன்னாள் அதிகாரத்தில் நம்ம அதை வாசிக்கிறோம். நாம் எருசலேமாக இருக்கணும். ஜீவ பலியாக நம்மளே நாம் ஆண்டு சமூகத்தில் ஒப்பு கொடுக்க வேண்டும். ப்ரைஸ் லார்ட். ஹல்லேலூயா. நாம் பரிசுத்தமாக இருப்பது தான் நாம் ஜெருசலேமாக இருக்கிறோம் என்பதனுடைய அர்த்தம். ஹல்லேலூயா. ஸோ நாம் ஜெருசலேமாக இருக்கணும், நம்பர் ஒன். நம்பர் டூ, நாம் ஜெருசலேமிலே இருக்கணும். ஏன்னா ஆறாவது வசனத்தில் வாசிக்கிறோம், இஸ்ரவேல் புத்திரரே நீங்கள் முற்றிலும் விட்டு விலகினவரிடத்தில் திரும்புங்கள். நீங்கள் முற்றிலும் விட்டு விலகிட்டீங்கப்பா, முற்றிலும் விலகிட்டீங்க. கொஞ்சம் கொஞ்சமாக இல்லை, டக்குனு பார்த்தா முற்றிலும் விலகி நிற்கிறீங்க. திரும்ப அவர்கிட்ட திரும்புங்க. யாரை விட்டு விலகினீரோ, யாரை விட்டு விலகினீர்களோ அவரிடத்துல திரும்புங்கள். ஒரு வேலை வந்திருக்கிறவங்களும் சரி, பார்த்து கொண்டிருப்பவர்களும் சரி, ஆன்லைனில் ஆண்டவரை விட்டு விலகி இருந்தால் திரும்பவும் ஆண்டவர் அழைக்கிறார். அல்லேலூயா. எருசலேமே எருசலேமே என்று கண்ணீர் விட்டு அழைக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எருசலேமிலே நாம் இருக்க வேண்டும், வரணும், திரும்பும். மூன்றாவதாக எருசலேமுக்காய் ஜெபிக்க வேண்டும். ஆமென். ஸ்தோத்திரம். அதை நான் இப்படியாக யோசித்தேன், மூன்று வகையான எருசலேம் இருக்கிறது. மூன்று வகையான எருசலேம். ரட்சிக்கப்பட்ட ராஜாவின் நகரமாக இருக்கும் எருசலேம். எருசலேம் என்பது இட்ஸ் எ மெட்டாஃபார். நம்ம எப்பவுமே வேதத்தில் ஆவிக்குரிய ரீதியில் தான் பார்க்கணும். வேதத்தை தியானிக்கும் பொழுது பழைய ஏற்பாடு புதிய ஏற்பாட்டுக்கு நிழலாக இருக்கிறது. ஆவிக்குரிய ரீதியாக தியானிக்க வேண்டும். அதற்கு நமக்கு பரிசுத்த ஆவியானவர் உதவி செய்வார். ப்ரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. நாங்கள் டெய்லி காலையில் கான்ஃபரன்ஸ் காலில் ப்ரேயர் பண்ணுறோம். ஒரு சகோதரர் தினமும் ஜபத்துக்கு வராரு. இப்போ தான் ரட்சிக்கப்பட்டு வந்துக்கிட்டு இருக்கிறாரு. ஆனால் நல்ல வேதத்தை தியானிக்கிறாரு. இந்த கான்டெக்ஸ்டோடு சொல்கிறாரு. எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு, எப்படிடா அப்படின்னு. ஏன்னா ஆவியானவர் ஒருவரே. அல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவர் தான் நமக்கு என்ன செய்கிறார், கற்றுக் கொடுக்கிறார். ஆமென். ஸோ ரட்சிக்கப்பட்ட ராஜாவின் நகரமாக இருக்க வேண்டும். ரெண்டாவது, பின்மாற்றத்தில் இருக்கும் எருசலேம். மூன்றாவது, ரட்சிக்கப்படாத எருசலேம். இந்த மூன்று வகையான எருசலேமை குறித்தும் நாம் தியானிக்க இருக்கிறோம் வரைய நாட்களில். சரி, இப்போது எருசலேமுக்காக ஜெபிங்கன்னா நம்ம லிட்டரலாக எடுத்துகிட்டு எல்லாம் என்ன செய்வாங்க, நாட்டில் இன்றைக்கி இருக்கிற எருசலேம் இருக்கு இல்லையா, இஸ்ரேவேலில் அதுக்காக ஜெபம் பண்ணுவாங்க. கேட்டால் இஸ்ரேவேலா எருசலேமுக்காக ஜெபம் பண்ணால் நம்ம ஆசீர்வதிக்கப்படுவோம்னு. ஆமாம், தேர் இஸ் நோ டவுட். சங்கீதம் 122:6 வாசியுங்கள். சங்கீதம் 122:6. அந்த 122 சங்கீதம் முழுவதும் நம்ம வரைய நாட்கள் தியானம் இருக்கிறோம், தியானிக்க இருக்கிறோம். மன்னிக்கணும், இது ஆறாவது வசனத்தை வாசிங்க. எருசலேமின் சமாதானத்துக்காக வேண்டிக் கொள்ளுங்கள். எருசலேமின் சமாதானத்துக்காக வேண்டிக் கொள்ளுங்கள். நேசிக்கிறவர்கள் சுகித்திருப்பார்களாக. நேசிக்கிறவர்கள் சுகித்திருப்பார்களாக. இந்த வார்த்தையை நிறைய பேர் என்ன செய்கிறாங்கன்னா, ஈவன் பெரிய பெரிய வேத பண்டிதர்கள் கூட தவறாக புரிந்து கொண்டு இந்த நாட்டிலே இந்த உலகத்திலே நடந்து கொண்டிருக்கிறார்கள்.
எருசலேமுக்காக ஜெயிப்பது, எருசலேமுக்கு போகிறது, அங்கே போய் சுற்றி பார்த்து ஜெபம் பண்ணிட்டு வர்றது, அது எருசலேமுக்கு மட்டும் இல்லை எல்லா ஊருக்காகவும் ஜெபம் பண்ணோம். அல்லேலூயா சொல்லுவோமா? வேத அறிவு நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எல்லா ஊரும் ஜெபம் பண்ணணும். நாம் இருக்கிற ஊர் எருசலேம் தான். நான் அடிக்கடி சொல்லுவேன், என்னுடைய ஜெருசலேம் கோயம்புத்தூர்னு, என் சொந்த ஊர். அதுக்காக ஜெபம் பண்ணணும். பிரைஸ் எல்லாம் அல்லேலூயா. நீங்கள் உங்கள் ஊருக்காக ஜெபம் பண்ணணும். நாம் இங்கே இருக்கிறோம். நாம் இருக்கிற இந்த சென்னை பட்டணம் நமக்கு ஜெருசலேம். அல்லேலூயா. ஆனால் அந்த ஜெருசலேமுக்காகவும் ஜெபம் பண்ணணும். இஸ்ரேலுக்காகவும், இஸ்ரேவேலர்களுக்காகவும், யூதர்களுக்காகவும் ஜெபம் பண்ணணும். மற்றவங்களுக்கெல்லாம் எப்படி ஜெபம் பண்ணுறோமோ அதே மாதிரி அவங்களுக்கு பண்ணணும். ஆனால் சில பேர் அதை தவறாக சொல்வார்கள். தவறு என்று நான் தைரியமாக சொல்ல விரும்புகிறேன். ஏனென்று சொன்னால் நன்றாய் புரிந்து கொள்ளுங்கள். நீங்கள் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எருசலேமுக்காக, எருசலேமுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள். ரைட்டு. உன்னை நேசிக்கிறவர்கள் சுகித்திருப்பார்களாக. எருசலேம், இஸ்ரேவேல், இஸ்ரேவேலுக்காக நாம் ஜெபம் பண்ண வேண்டும், இஸ்ரேவேலரே ஆசீர்வதிக்க வேண்டும் அப்படின்னு உலக ரீதியாக லிட்ரலாக அதை எடுத்தோம்னா இந்த மாதிரி ஆளுகளுக்கெல்லாம் ஒரு கேள்வி வரும். நல்லா இன்றிலிருந்து ரசிக்கப்பட்டு வந்தவன், இங்கேயும் நிறைய பேர் இன்றிலிருந்து ரசிக்கப்பட்டு வந்தவங்க தான். அப்போ பேசாமல் யூதன் ஆகிடலாமே. எல்லோரும் யூதருக்காக ஜெபம் பண்ணணும். எல்லாம் யூதனாக இருந்தால் என்னாலும் பண்ணலாம், ஆனால் ஆண்டவனை காப்பாற்றுவார் அப்படிங்கிற மாதிரிலாம் ஆயிடுது. அப்போ யூதன் ஆகிடலாமே நம்ம. ஆண்டா இயேசு கிறிஸ்து ரத்தம் சிந்தினது வீணாக போச்சே. இதுதான் யோசிக்கணும் நம்ம எல்லாருமே. ஆண்டா இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையில் ரத்தத்தை சிந்தி, தன்னையே ஒப்பு கொடுத்து ரத்தத்தை சிந்தி, மறித்து அடக்கம் செய்யப்பட்டு மூன்றாம் நாள் உயிரோடு எழுந்து சம்பாதித்ததான சபை நானும் நீங்களும். பிரைஸ் அல்லாஹ், அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நம்முடைய பாவங்களுக்காக, இஸ்ரவேலின் பாவங்களுக்காக, ஆபிரகாமின் சந்ததிக்காக, எல்லாருக்காகவும், நம் எல்லாருக்காகவும் அவர் கிருபாதார பலியாக நம்மை ஒப்புக் கொடுத்தார். ஆகவே நானும் நீங்களும் தான் ரட்சிக்கப்பட்ட இஸ்ரவேல். ஒரு அழியா சொல்லுவோமா? நமக்காக ஜெபம் பண்ணுறாங்க பார்த்தீங்களா, நம்ம நேசிக்கிறாங்க இல்லையா, அவங்க ஆசீர்வதிக்கப்படுவாங்க. சத்தம் ஒரு அழியா சொல்லுங்க. சந்தேகம் இருந்தால் ஆதியாகமம் 12:3 ஜெனிசிஸ் 12:3 வேகமாய் சில குறிப்புகளை மட்டும் இன்று பார்ப்போம். ஆபிரகாம் விசுவாசித்தான். அவனுக்கு அது நீதியாக எண்ணப்பட்டது. அதே விசுவாசத்தினாலே நானும் நீங்களும் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிப்பதன் மூலமாக ஆபிரகாமின் சந்ததியாய் மாறுகிறோம். ஆகவே நாம தான் ஆவிக்குரிய ஆபிரகாமின் சந்ததி. கரங்களை தலையிலே சொல்லுவாமா? அப்போ நம்மளை ஆசீர்வதிக்கிறவர்கள் ஆசீர்வதிக்கப்படுகிறார்கள். நம்மளை வெறுக்கிறவங்க வேண்டாம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவர்களும் ஆசீர்வதிக்கப்படணும். அதான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொல்கிறாரு, உன்னை சபிக்கிறவர்களையும் நீ ஆசீர்வதிக்கணும்னு. அதை முதல் புரிஞ்சுக்கணும். இந்த பழைய ஏற்பாட்டு விசுவாசிகளாக இருக்கக்கூடாது. ஒரு வழியாக சொல்லுவோமா? ஸ்தோத்திரம். இயேசுவின் அன்பில் இருந்து தான் எல்லாவற்றையும் நாம் பார்க்க வேண்டும். இயேசு கிறிஸ்துவை முன்வைத்து தான், பரிசுத்த ஆவியானவரை முன்வைத்து தான் நாம் எல்லாவற்றையும் பார்க்க வேண்டும். அதை நாம் நேபத்தில் வைத்துக்கொள்ள கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. அது மட்டுமல்ல, நாம் இதை வாசிக்கும் பொழுது கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், தேவ நாமம் மகிமையதாக. ஆண்டவர் இதை சொல்லு ஒரு காரியத்தை சொல்கிறாரு பாருங்க. இதில் ஹல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சேனைகளின் கர்த்தர் சியோன் மலைக்காகவும் அதன் மேட்டுக்காகவும் யுத்தம் பண்ணுவார் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. என்ன என்று சொன்னால், அவர் நம்மை நமக்கு யுத்தம் பண்ணுவதற்காக அவர் இறங்கி அற்புதத்தை செய்வார். அதற்காக அதை எப்படி என்று சொன்னால், ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் மூலமாக தான். ஹல்லேலூயா. ஐசா ஏசாயாவின் புஸ்தகம் 6:9 வாசியுங்கள். 9:6 ஏசாயா 9:6. வாசிங்க. நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார், கர்த்தத்துவம் அவர் தோளின் மேல் இருக்கும், அவர் நாமும் அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தர், வல்லமையுள்ள தேவன், நித்திய பிதா, சமாதான பிரபு எனப்படும். வல்லமையுள்ள தேவன், நித்திய பிதா, சமாதான பிரபு, வல்லமையுள்ள தேவன். சங்கீதம் 122:5 வாசிக்கிறோம், அங்கே தாவீதின் வம்சத்தாருடைய சிங்காசனங்களாகிய நியாயாசனங்கள் வைக்கப்பட்டிருக்கிறது. இந்த 31:1 சங்கீதம் 122:2 மத்தேயு 23:3 நேரத்தில் வச்சுக்கோங்க. இருந்து தான் நாம் இந்த நாட்களை தியானிக்க இருக்கின்றோம்.
ரட்சிப்பை குறித்து, இயேசுவினுடைய முதலாம் வருகை குறித்து, இரண்டாம் வருகை குறித்து, ஆயிரமரச அரசாட்சியை குறித்து எல்லாம் இதில் சொல்லப்பட்டிருக்கிறது. அவர் வல்லமையுள்ள தேவன். யுத்தம் பண்ணுவது மட்டுமல்ல, நம்மை ஆட்சி செய்கிறார். நியாயஸ்தானத்தில் அமர்ந்து நம்மை ஆட்சி செய்கிறவராக இருக்கிறார். அல்லேலூயா. அதில் நாம் யாரும் தப்ப முடியாது. ஆமேன். ஆகவே நாம் என்ன செய்யணும்னா, ஜெருசலேமுக்கு வரணும். தேவனிடத்திலே வர வேண்டும். தேவனிடத்திலே இருக்க வேண்டும். ஆமேன். அல்லேலூயா. ஸோ ராஜாவுடைய நகரத்திலே நாம் இருக்கும் பொழுது நாம் ராஜாவாலே ஆசீர்வதிக்கப்படுவோம். ஆமேன். அதை உணர்ந்து இந்த மாதம் முழுவதும் தியானித்து நாம் ரட்சிப்பை காத்துக்கொள்ள கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. ஆகவே ஏதாவது ஒரு காரியத்தில் உங்களுக்கு கலக்கம் இருக்கிறது என்று சொன்னால், ஆண்டவரே என்னை எப்படி நடத்தப் போகிறீரோ என்ற எண்ணம் இருக்கிறது என்று சொன்னால், கர்த்தர் சொல்கிறார், நான் உனக்கு ஆதரவாக இருப்பேன், உன்னை காப்பேன், தப்ப வைப்பேன், கடந்து வந்து விடுவிப்பேன். அல்லேலூயா. கர்த்தர் தாமே அற்புதத்தை செய்வாராக. எல்லாம் எழுந்து நின்று ஜெபம் பண்ணுவோம். தேவ நாம மகிமையடைவதாக. நாம் எருசலேமாய் இருக்க வேண்டும். எருசலேமிலே இருக்க வேண்டும். எருசலேமுக்காய் ஜெபிக்க வேண்டும். நாம் ஒருவருக்கொருவர் ஜெபிக்க வேண்டும். நாமும் எருசலேமிலே இருக்க வேண்டும். கர்த்தருக்குள்ளே இருக்க வேண்டும். எருசலேமாய் இருக்க வேண்டும். ரட்சிக்கப்பட்ட ஜனங்களாய் இருக்க வேண்டும். தேவன் உதவி செய்வாராக. ஸ்தோத்திர ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம். நீ கொடுத்த இந்த நல்ல வார்த்தைகளுக்காய் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. ஓ ராபா ஷா பாபா கராஹாதாலாபா ரியாலாபா. எல்லாரும் ஜெபம் பண்ணுவோம். எல்லாரும் ஜெபம் பண்ணுவோம். எல்லாரும் ஹாலேலூயா ஹாலேலூயா. நன்றி 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 ஆண்டவரே. உன் சமூகத்தில் எங்களை தாழ்த்துகிறோம் கர்த்தாவே. உன் சமூகத்தில் எங்களை தாழ்த்துகிறோம் அப்பா ஆண்டவரே. ஹாலேலூயா. உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நன்றி செலுத்துகிறோம். நன்றி செலுத்துகிறோம். நன்றி செலுத்துகிறோம். பறந்து காக்கிற பச்சியைப் போல, பச்சிகளைப் போல சேனைகளின் கத்தர் எங்கள் மீது ஆதரவாக இருக்கிறீர். சேனைகளின் கத்தர் நினைத்து பாருங்கள். ஒரு நிமிஷம் அப்படியே கண்களை மூடி நினச்சி பாருங்கள். நம்ம ஆண்டவர் சேனைகளின் கத்தர். நாம் இப்போ எங்கேயாவது பயணம் போய் பயணம் பட்டு போகிறோம்னு வச்சுக்கிங்களேன், அவர் நம்ம கூட இருக்கிறார். ஹலேலூயா. அவருடைய சேனை நம்ம கூட இருக்குது. நமக்கு முன்னாடி பின்னாடி, ஏன்னா கத்தர் நம்ம கூட இருக்கிறதுனால அவர் சேனை நம்ம கூட இருக்கும். நமக்கு முன்னாடி பின்னாடி சைடில் எல்லாருடைய சேனை வரும். அப்படி ஒரு பாதுகாப்பாக நம்மை கத்தர் நடத்தி கொண்டு போகிறார். ஹலேலூயா. கரங்களை உயர்த்தி நன்றி செலுத்துவோமா. ஒரு பிரைம் மினிஸ்டர் போனால், ஒரு சீஃப் மினிஸ்டர் போனால் எப்படி வாகனங்கள்லாம் சுற்றி போகுது பாதுகாப்பாக, அந்த மாதிரி தான் நமக்கு அதை விட அற்புதமாக ஆண்டவர் நம்மை நடத்துகிறார். ஹலேலூயா. சங்கீதம் 91 நாம் வாசிக்கிறோம், உன் பக்கத்தில் 1000 பேரும் வலது பக்கத்தில் 16000 பேர் இருந்தாலும் ஒன்றும் உன்னை அணுகாது, உன் கண்கள் மாத்திரம் அதை காணும் என்று சொல்லி. ஓ, பாதுகாப்பை கட்டளையிடுகிற தேவன், நம்மை பாதுகாக்கிற தேவன், நம்மை நடத்த வல்லவர். ஹாலேலூயா. நன்றி ஆண்டவரே. நன்றி கர்த்தாவே. எங்களை காக்கிற தேவனே உமக்கு ஸ்தோத்திரம். ஹாலேலூயா. கோழி தன் குஞ்சுகளை காப்பது போல நீர் எங்களை காக்கிறீர்ப்பா. உமக்குள்ளே, உம்முடைய செட்டைகளுக்குள்ளே நாங்கள் வந்து இளைப்பாறுதல் அடைய வேண்டும் அப்பா. ஆண்டவரே, வேறனுடைய கண்ணிக்கு எங்களை தப்பிவிப்பீராக. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். உம்மை விட்டு விலகாமல் எகிப்துக்கு நாங்கள் போய்விடக்கூடாதப்பா. உலகத்தின் மீது நம்பிக்கை வைத்து நாங்கள் போய்விடக்கூடாது. எங்களை தாழ்த்தும் கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம் ஆண்டவரே. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். உமக்குள்ளே நாங்கள் இருந்து வளர, உமக்குள்ளே நாங்கள் பலப்பட அந்த நேரம் வரும் வரைக்கும் அவருக்குள்ளே இருக்க வேண்டும். டைம் வர வரைக்கும் எருசலேமிலே காத்திருங்கள். ஹலேலூயா. எருசலேமை விட்டு போக வேண்டும் என்ற எண்ணம் நமக்கு வேண்டாம். ஹல்லேலூயா. ஆண்டவர் தெளிவாய் நம்மோடு பேசுகிறார். எருசலேமிலே காத்திருக்க கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. நாம் எங்கே இருக்கிறோமோ அங்கே இந்த சபையிலே, இந்த இடத்திலே, இந்த ஊரிலே நாம் காத்திருந்தோம் என்று சொன்னால் தேவன் நமக்கு அற்புதத்தை செய்வார். உன்னதத்திலிருந்து பெலன் வரும் வரைக்கும் அப்படின்னா என்ன அர்த்தம்? நாம் இன்னும் நிறையா பேரை நடத்துகிற அளவுக்கு நம்ம டெவலப் ஆகணும். அதை வரைக்கும் காத்திருக்கணும். அது வரைக்கும் இருந்து எக்யூப் ஆகிக்கணும். ஹல்லேலூயா. கர்த்தர் அதற்கு உதவி செய்வாராக. ஹல்லேலூயா. தேங்க்யூ ஜீசஸ். நன்றி ஆண்டவரே. நீர் எங்களோட பேசியமைக்காய் நன்றி. தொடர்ந்து இருக்கிற எல்லா காரியங்களையும் கர்த்தருடைய பந்தியை கர்த்தர் பொறுப்படுத்திக் கொள்ளும்படியாக ஜெபிக்கிறோம். தொடர்ந்து எங்களை நடத்துவீராக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். கர்த்தருடைய பந்திக்கு ஆயத்தமாக இருக்கிறவர்கள்